அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே மிக அமைதியான நிம்மதியான இடம் எதுவென்று கேட்டால் முதலில் அம்மாவின் வழி, இரண்டாவது நாம் வணங்கும் தெய்வங்கள் வீற்றிருக்கும் கோவில்கள். நம் கோவில்கள் அமைந்திருக்கும் இடம், அமைப்பு, உள்கட்டமைப்பு, கதவுகள், கொடிமரம், மூலஸ்தானம், கோபுர கலசங்கள், உள் பிரகார பாதை என ஒவ்வொன்றும் அறிவியல், மருத்துவம், விஞ்ஞானம் தொடர்புடையவை. பொதுவாக ஊருக்கு பொது கூப்புறமான இடங்கள், மலைஸ்தலங்கள், ஆழ்ந்த இடங்கள் தான் கோவில் கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இங்குதான் காந்த அலைகள், நேர்மறையான எண்ண அலைகள் அதிகமாக பரவியிருக்கும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க பிரம்மாண்டமான கோயில்கள் தான் பயன்பட்டன. பல நல்ல விஷயங்களை கற்பிக்கும் இடமாகவும் கோயில்கள் இருந்தன. மிக மிக அதிகமான காந்த அலைகள் பரவியிருக்கும் இடத்தில் செப்பு தகடுகளை பதித்து அதன் மீது சிலையை அமைத்து மூலஸ்தானம் உருவாகும். அதன் பின் தான் கோவில் கட்டப்படும். அந்த செப்பு தகடுகளின் தன்மை பல நல்ல அலைகளை கிரகித்து அதை பல மடங்காக அந்த சிலை மூலம் வெளிக்கொணரும். எல்லா கோவில்களிலும் மூலஸ்தானம் மூன்று பக்கமும் மூடி வாசல் மட்டும் திறந்திருக்கும் அளவிற்கு கதவுகள் அமைந்திருக்கும். அந்த நேர்மறை அலைகள் ஒருமித்து கிடைக்க இது வழிவகுக்கும். இதேபோல் மூலஸ்தானத்தில் அணைய விளக்கு ஒன்று எப்போதும் இருக்கும். அதை சுற்றி கண்ணாடியும் இருக்கும். அந்த எனர்ஜியை பரவச் செய்யும் ஒரு நுட்பமான செயல்தான் கண்ணாடி வைத்திருப்பதன் நோக்கம். வேண்டுதலின்படி மாங்கல்யம், சாவி, பேனா, பொது நகைகள் போன்றவற்றை இங்கு வைத்து எடுத்தால் இந்த உலோகங்கள் அங்குள்ள எனர்ஜியை அப்படியே பற்றி கொள்ளும். அதனால்தான் கோவிலுக்கு தங்கத்தினாலான நகைகளை அதிகம் அணிந்து போவது நல்லது என கூறப்படுகிறது. பொதுவாகவே கோவிலில் கதவுகள் மரத்தினால் ஆனதாகத்தான் இருக்கும். மரம் எல்லா உயர் அழுத்த மின்காந்த அலைகளையும் சமன் செய்துவிடும் ஒரு சிறப்பு பொருள். கொடி மரத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு. உச்சியில் இருக்கும் கலசம் இரிடியமாக மாறுவதும் அறிவியல்தான். கீழ் இருந்து கிளம்பும் மின்காந்த அலைகள் மற்றும் இடியின் தாக்கம் தான் சாதாரண கலசத்தையும் இரிடியமாக மாற்றுகிறது. சுற்று பிரகார பாதை முழுவதும் கருங்கல் பதித்துத்தான் பண்டைய கோவில்கள் இருக்கும். வெறும் கால்களுடன் கருங்கல் மீது பதிய நடக்கும் போது நம் கீழ்ப்பாதத்தில் உள்ள வர்ம புள்ளிகளுக்கு அது அழுத்தம் கிடைக்கும். நம் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே பாதத்தில் தான் இருக்கிறது. இது குறித்து அக்குபஞ்சர் மருத்துவரிடம் கேட்டால் இதனால் என்ன மாதிரியான நோய்கள் தடுக்கப்படுகின்றன என்று ஒரு பட்டியலை தருவார். எனவே கோவிலுக்கு செல்வதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு நகைகளை அணிந்து செல்லுங்கள். கோவிலை சுற்றி காலார நடங்கள். இது உங்கள் மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் விஷயமாகும். நன்றி.